நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அதாவது TNUSRB போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாமினேஷன்லேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க. அதாவது டிஜிபி சைலேந்திர பாபு வந்து அறிவிக்கப்பட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் வந்து போலீஸ் வந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 135,000 போலீஸ் மட்டும்தாங்க இருக்கிறாங்க. அதில் 35,000 பேர் வந்து ஒரு பெண் போலீஸாகவும் 100,000 ஆண் போலீஸாகவும் இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வந்து அதிகரிக்கிறதுக்காக இந்த ஆண்டு 2023 ஆண்டில் வந்து 10,000 மேலே வந்து போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு வந்து காலிடங்கள் வந்து நிரப்பப்படணும். எஸ்ஐ அதாவது சப் இன்ஸ்பெக்டர் வந்து 1,000 மேலே வந்து காலிடங்கள் வந்து நிரப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிலையில் வந்து போலீஸுக்கு வந்து 3,500 கான்ஸ்டபுள், அதாவது போலீஸ் கான்ஸ்டபுள் வந்து 3,500 வேக்கன்சி வந்து நிரப்பப்படணும். எஸ்ஐக்கு வந்து 500-600 போஸ்ட் வரைக்கும் நிரப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழ்நாடு ரெகுலர் பேசிக் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்லி 3,500 போஸ்ட் என்ன வேகன்சி வந்து அறிவிக்கப்படணும். இந்த வேலைவாய்ப்பு அந்த எலிஜிபிலிட்டி வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஆன் பண்ணி இருப்பாளருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு என்ன போஸ்ட் நேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஆர், டிஎஸ்பி, ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கான, அதாவது ஸ்பெஷல் போஸ்ட்டுக்கான வேகன்சி எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான காலியிடங்கள் வந்து 3,500 போஸ்ட்டுக்கான போலீஸ் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கான வேகன்சியும், எஸ்ஐக்கு வந்து 600 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. 10th பாஸ்ட்டு எனி டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து 18-26 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-28 வயசுக்குள்ளே இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், எஸ்சி, எஸ்சிஐ, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18-31 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி டீட்டெயில் வந்து ஸ்டார்டிங் எவ்வளோ கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 18,200 தொடங்கி 67,100 வரைக்கும் ஸ்டார்டிங் பர் மந்த் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும், அதாவது பார்ட் 1 பார்ட் 2 அப்படி ரெண்டு எக்ஸாமினேஷன் நடக்கும். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மற்றும் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடக்கும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 80 மார்க்குக்கு நடக்கும், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 70 மார்க்குக்கு நடக்கும். 80 மார்க்கு வந்து நீங்கள் 32 மார்க் பண்ணிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிடுங்க. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் 50 மேலே கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் மற்றும் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட் பாஸ் பண்ணவங்க வந்து டாக்குமெண்ட் வெரிவியேஷன் மூலம் வந்து டைரக்ட் மூலம் அவங்களுக்கு பயிற்சி இது நியமிக்கப்பட்டு டைரெக்டாக செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இந்த வேலைவாய்ப்பு இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்ட் டேட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் சூன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்கமிங் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புனா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கூடி சீக்கிரமே அறிவிக்கப்படும்னு TNUSRB டிபார்ட்மெண்ட் வந்து கூடி சீக்கிரமாக அறிவிக்கப்படும்னு ஒரு அதிகபூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அஃபீஷியல் ப்ரெஸ் நோட்டீஸ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு இந்த வேலைவாய்ப்பு டவுட்